லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான். ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் பப்ஜி மொபைல் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு அப்புறம் இந்த கேமை பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாங்கிற பேரில் திரும்ப கொண்டு வர்றாங்க. டேய் செல்முருகா, போண்டா மணி பாஸ், எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுது. பாஸ், நாங்க தான் மாறுவேஷத்தில் இருக்கமே. என்னடா மாறுவேஷம்? இதோ பாருங்க பாஸ், இங்க பாருங்க பாஸ். அட பாவிகளா, மீசையும் மருவும் வச்சா அது மாறுவேஷமாடா? மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் இப்போவே இதுக்கான ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மாஸ்க், அவுட்ஃபிட்ஸ் மாதிரியான நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆப்பிளோட ஐஃபோன் சீரீஸில் நம்ம எல்லாருமே வருத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாச் தான். இனி லான்ச் ஆக போகிற ஐஃபோன் 13 சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாச்சோட சைஸை சின்னதாக்க போகிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்ச்ல இருக்கிற ஃபேஸ் ஐடி சென்சாரை 2-3 மடங்கு வரைக்கும் சின்னதாக வடிவமைக்க போறாங்க. போக்கோ M3ங்கிற ஸ்மார்ட் போன் இப்போ குளோபல் மார்க்கெட்ல லான்ச் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரமே இந்தியாலையும் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட ஹார்ட்டில் மீடியா டெக்கோட புதிய டைமண்ட் சிட்டி 700 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது குவால்காமோட ஸ்னாப் டிராகன் 720க்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் 5G சப்போர்ட்டும் இருக்குங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். இதில் ஒரு 6.5 inch LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசொலூஷனில் வர்றது மட்டும் இல்லாமல் 90Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. இந்தியாவில் இது ஒரு 12,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல வேல்யூபிள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஷவுமி போக்கோங்கிற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை உருவாக்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் 17.5 million ஸ்மார்ட் ஃபோன்ஸை இவங்க விற்பனை செஞ்சுருக்காங்க. இதில் அதிகமாக விற்கப்பட்டது போக்கோ M3, போக்கோ F3 அண்ட் போக்கோ X3 Pro. குவால்காம் 2 நாள் முன்னாடி தான் ஸ்னாப் டிராகன் 778ங்கிற ஒரு புதிய சிப்செட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட்டோட முதல் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி தரப்புலேருந்து தான் வரப்போகுது. இதோட எக்ஸாக்டான நேம் இன்னும் வெளியாகலை. இப்போதைக்கு இதோட கோட் நேம் ரியல்மி குவிக் சில்வர்னு வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற இந்த ஸ்னாப் டிராகன் 778 பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் நாட்ல எல்லாம் பார்த்தா அந்த ஸ்னாப் டிராகன் 765 விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு புதிய இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட 5G மாடமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி F52ங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட F-Series ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இந்தியாவிலும் லான்ச் ஆகியிருக்கு. ஸோ இதுவும் கண்டிப்பாக இந்தியாவில் வெளியாக தான் போகுது. இந்த ஃபோன் இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 22,000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 22,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனை சாம்சங் மாதிரி ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளே மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வெறும் TFT டிஸ்பிளே வச்சு கொடுத்துருக்கிறது கேவலமான ஒரு விஷயம்தான். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு
மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் இதில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 750G சிப்செட் தான் ஷோவை ரன் பண்ணுது. இதில் 5G சப்போர்ட்டும் இருக்குது. இது போக ஒரு 4500 mAh பேட்டரியும் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஸ்மார்ட் வாட்சஸில் நம்ம இவ்வளவு நாள் பார்த்தது சாம்சங்கோட சொந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமான டைசன் ஓஎஸ் தான். ஆனால் இப்போ சாம்சங்கும் கூகுளும் பார்ட்னர்ஷிப் வச்சதன் மூலமாக இந்த டைசன் ஓஎஸையும் கூகுளோட வியர் ஓஎஸையும் கம்பைன் பண்ணி ஒரு புதிய ஓஎஸை கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் எடுக்கலைன்னா நாங்கள் எடுத்துருவோம். ஏண்டா தீபாவளி துப்பாக்கி கண்ணா பயந்துருமா நாங்கள்? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன? இதனால் நம்ம ஸ்மார்ட் வாட்சஸில் கூடிய சீக்கிரமே நிறைய புதிய ஆப்ஸும் ஃபீச்சர்ஸும் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபிட்பிட்டுங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியையும் வாங்கியிருக்காங்க. இந்த ஃபிட்பிட்டில் இனிமேல் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் வாட்சஸும் இந்த புதிய வியர் ஓஎஸோட தான் வரும். கடப்பால கிடைச்சி கொடுத்துருக்கேன் பாடி தாங்க. கூகுள் கூடிய சீக்கிரமே 4 புதிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கோட் நேம்ஸ் எல்லாம் இப்போ வெளியாகிருக்கு. பார்பெட்டுங்கிற கோட் நேம் பிக்சல் 5A 5G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரியோலேங்கிற கோட் நேம் பிக்சல் 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேவனுங்கிற கோட் நேம் பிக்சல் 6 ப்ரோக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக பாஸ்போர்ட்னு ஒரு கோட் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அஃப்கோர்ஸ் கூகுளோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை தான் குறிக்குது. ஒன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட 9 ப்ரோவுக்கும் ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதை அப்டேட் பண்ண நிறைய யூசர்ஸ்க்கு ஃபோன் ஆன் ஆகாமல் பிரிக் ஆகிட்டதாக சொல்கிறாங்க. இதனால் இந்த அப்டேட்டை ஒன் ப்ளஸ் திரும்ப புல் அவுட் பண்ணிட்டாங்க. ஒன் ப்ளஸோட நாட் சீரீஸில் ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஒன் ப்ளஸ் நாட் CE 5Gங்கிற நேமை யூஸ் பண்ண போகிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்தியாவில் இது லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்த நியூஸ் மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.